ஹாய் டீச்சர்ஸ், ஹைடெக் லேபில் கொடுக்கப்பட்டிருக்க ஜீப்ரானிக்ஸ் பெரிய ஸ்பீக்கரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க அநேகமாக இன்செர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிவைசஸ் கொடுத்துருக்காங்க, பட் அது எதையுமே நம்ம இங்கே பயன்படுத்த முடியலை. ஆனால் எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆக்ஸ் கேபிள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இரண்டு அல்லது மூன்று வகையிலே நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். முதல் முறை என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்ஸ் கேபிளில் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அதற்கான இடத்துல இன்செர்ட் பண்ணிவிடுங்க. தென் தின் கிளையண்டில் நமக்கு முன்புறத்தில் ரெண்டு ஹோல் இருக்கும், ஒன்று ஹெட்செட் படம் போட்டிருக்கோம், இன்னொன்று மைக் படம் போட்டிருக்கோம். அதில் ஹெட்செட் இணைப்பதற்கான பகுதியில் அந்த ஆக்ஸ் கேபிளை மறுமுனையை இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சில பேர் நாங்கள் இணைச்சி பார்த்தோம் சவுண்ட் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் மோட்லேருந்து ஆக்ஸ் கேபிள் மோடுக்கு மாற்றணும். அதுக்கான அந்த பட்டன் வந்து ஸ்பீக்கருடைய சைட் பகுதியில் இருக்கும். அந்த மெனு பட்டனை மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிளிக் ஆகும். இது ஒரு முறை. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் ஸ்பீக்கரினுடைய பின்புறத்தில் ஆக்ஸ் கேபிள் இன்செர்ட் பண்ணுற இடத்துல முதல் முறையை போலவே ஒரு சைடை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடை நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பழைய ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரினுடைய முன் பகுதியில் ஆக்ஸ் கேபிள் இணைப்பதற்காக ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதே போல் நம்முடைய ஸ்பீக்கர்லேயும் ஆக்ஸ் கேபிள் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா, மூணாவது முறை இந்த முறையை நான் பயன்படுத்தி பார்க்கல, ஆனால் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ப்ரொஜெக்டரில் சவுண்டு வரும். அந்த ப்ரொஜெக்டருடைய ஒரு பகுதியில் ஆக்ஸ் கேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உண்டு. அதில் ஒரு பகுதியையும் நம்ம ஸ்பீக்கரில் அந்த ஆக்ஸ் கேபிளுடைய இன்னொரு பகுதியை நம்ம இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் சவுண்டு வரும். அதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பீக்கரை ப்ரொஜெக்டருக்கு பக்கத்தில் வால் மவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது ஈஸி. இந்த மூணு வகையில் தான் நாம் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பீக்கரை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுபோக கொடுக்கப்பட்டிருக்க இன்செர்ட் பண்ணுறதுக்கு சில ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இன்செர்ட் பண்ணி நமக்கு தரப்பட்டிருக்க ஸ்பீக்கரில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்தவித சவுண்டையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த ஆக்ஸ் கேபிள் ஒரு 100 ரூபா இருக்கும். அந்த ஆக்ஸ் கேபிளை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அல்லது மூணு முறையில் நம்ம ஸ்பீக்கரை பயன்படுத்தி கொள்ள முடியும். நன்றி. என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்பீக்கரையும் நம்ம
அடுத்து இந்த ஆக்ஸ் மோடை வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம கட்டணம் கட்டி விடுவோம். இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக ஏதாவது நெருக்கி நெருக்கில் நம்ம நிறைய பாருங்க. உடனே சொல்லுவாங்க 3 இருக்கு 5 இருக்கு 13 17 எல்லாம் ஆட் நம்பர். அதான் ஒற்றைப்படை ஆட் நம்பர்னு சொல்லப்படுது.